நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்காக வெளிநாட்டு வீரர்கள் சென்னையில் குவிந்தனர். பிரம்மாண்டமான தொடக்க விழா சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நாளை நடைபெறுகிறது. பொதுமக்கள் குறை தீர்ப்பு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களிடம் தொலைபேசி வழியாக கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருகையொட்டி 22,000 போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சோனியா காந்தியிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்துவதை கண்டித்து சேலத்தில் காங்கிரஸ் கட்சியினர் தர்ணா போராட்டம் நடத்தினர். அதிமுக தலைமை அலுவலகத்திற்குள் அத்துமீறி புகுந்து ஓ பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி டிஐஜியிடம் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் புதிய புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் நமது ராணுவத்தின் அசாதாரண வீரம், துணிவு, உறுதியின் அடையாளம் என ஜனாதிபதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ₹28,000 கோடிக்கு ஆயுதங்கள் கொள்முதல் செய்ய ராணுவ அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை முன்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி நேற்று 2வது முறையாக ஆஜரானார். அவரிடம் 6 மணி நேர விசாரணை நடத்தப்பட்டது. மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டதாக 6 திமுக MPக்கள் உட்பட 19 எதிர்க்கட்சி MPக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். சென்னையில் புதிய விமான நிலையத்தில் பன்னூரில் அமைப்பதா பரந்தூரில் அமைப்பதா என்பது குறித்து மத்திய அமைச்சருடன் தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று ஆலோசனை நடத்தினார். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக ஜனாதிபதி முர்முவுக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். உலக செய்திகள். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெளியேறவும் நாசா உடனான கூட்டணியை முடித்துக் கொள்ளவும் ரஷ்யா முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானில் சட்டவிரோத போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் 6 பேர் கொண்ட கடத்தல் கும்பலை சுட்டுக் கொலை செய்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் காட்டுத்தீயானது கட்டுக்கடங்காமல் பரவி வருகிறது. இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே ஒளிந்து கொள்ளவில்லை என்றும் சிங்கப்பூரிலிருந்து நாடு திரும்புகிறார் என்றும் இலங்கை அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் இன்று கூறியுள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.